தலைமுறைக்கும் எங்க சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம் நல்ல தலைமுறைக்கும் எங்க சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம் நல்ல வரோம் ஏழுஸ்வரம் எங்களுக்கு எப்போதுமே கூட வரும் எங்க புறம் பண்ண புறம் காரியம்மா தந்தா மங்களமா பாட்டி சின்ன தாய் தந்த பசமுள்ள பாவலரு குட்டி எடுத்து தந்த பாட்டு பொங்குதம்மா பட்டி காட்ட விட்டு புட்டு கடம் கிராமத்தில் கிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவியுடைய சார்பாக நாட்டு நல பணி திட்ட முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்ட கல்லூரியுடைய தாளர் அவர்கள் இந்த நாட்டு நலப்பணி திட்ட முகாமிலே பங்கேற்று சிறப்பு மாணவ மாணவர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கடந்த ஆண்டு தங்கள் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியிலே முதன்முறையாக பங்கேற்றேன். நேற்றைக்கு வந்து நமது கிராமத்திலே நாட்டு நலப்பணி திட்டம் முகாமை ஏற்பாடு செய்யும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தார். அதன் பேரில் இன்றைக்கு இந்த முகாமானது காலையில் தொடங்கி ஒரு நாள் இன்று ஒரு நாள் மாலை வரையிலே உங்களுடைய பணியானது இந்த கிராமத்திலே சுற்றுப்புற அதாவது தூய்மை இந்தியா என்று மாநிலம் முழுவதும் இந்தியா முழுவதும் கடைபிடிக்கின்ற வகையிலே அந்த எண்ணத்தில் இந்த கல்லூரி மாணவ மாணவிகளை அழைத்து வந்து ஆசிரியர் நம்ம தாளர்களும் ஆசிரியர்களும் அந்த பணியினை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். இந்த பணியானது உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய அண்ணன்மார்கள் உங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் வீட்டு வேலை செய்தார் செய்யணும் என்று உங்களுக்கு வேலை வைத்தார்கள் அந்த வேலையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வருவீர்கள். ஆனால் இது போன்ற பணிகளில் கல்லூரியில் வந்து நீங்கள் படிக்கின்ற பொழுது இது போன்ற நாட்டு நல பணிகளை செய்கிற பொழுது எங்களை போன்றவர்களெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. காரணம் நான் முதலில் குறிப்பிட்டது போன்று வீட்டில் வைக்கின்ற வேலையை எங்களால் செய்ய முடியாது என்று தூக்கி எறியக்கூடிய மாணவ மாணவியர்கள் இந்த பணியிலே அக்கறைக்குடன் செயலாற்றுவது உங்களுடைய அந்த சிறந்த பணியானது. எங்களை இந்த கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து அனைவராலும் போற்றக்கூடிய வகையிலே உங்களுடைய பணியானது மிகவும் தூய்மையான பணியாக இருக்கும். அந்த வகையிலே உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல் உங்களுக்கு தாளர் அவர்கள் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உதவி எந்த நேரத்திலே எங்களை இது போன்ற வருகின்ற நேரத்தில் எங்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் செய்ய தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து என்ன சொல்ல அன்புக்கும் பண்புக்கும் அளவு எங்க இருக்கு I
மேற்கு மலச்சாரலிலே மேஞ்சு வந்த மேகமெல்லாம் கொத்து தந்த பாட்டு சத்தம் எப்போதும் கேட்போம். நத்தெடுத்து நடவு நட்டு நம்ம சனம் பாடுனது ஊரறிய கேட்கும் போது உற்சாகமாக்கும். என் பேர் எம் திலகவல்லி. நான் தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரியில் நியமல்ஜி செகண்ட் இயர் படித்து வருகிறேன். இன்று தடங்கம் ஊராட்சியில் நாட்டு நடப்பணி திட்டத்துக்காக சிறப்பு முகாமிற்காக வந்திருக்கோம். இங்கே வந்து சாக்கடைகளை தூர்வாரியும் அரசு நடுநிலைப்பள்ளியை தூய்மைப்படுத்தினோம். சுத்தமாகவும் தூய்மையாகவும் செய்து இங்குள்ள மக்களுக்கு நோய்வாய்ப்பு படாமல் நாங்கள் பாதுகாப்போம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கல்லூரி நிருவாகத்திற்கும் மற்றும் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி. பேர் எஸ் கார்த்திகா. நான் நான் தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரியில் டிப்ளமோ இன் ப்ராக்டிக்கல் நர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நாங்கள் இன்று தடங்கம் ஊராட்சியில் நாட்டு நலப்பணி திட்டத்தை மேற்கொண்டுள்ளோம். இங்கு நாங்கள் அரசு பள்ளியில் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கு நோய் வராமல் தடுக்க சுத்தம் செய்கிறோம். சாக்கடைகளை தூர்வாரியும் உட்புதர்களை அகற்றியும் மேற்கொண்டுள்ளோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் தாளாளர் கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கல்லூரி மாவட்டத்தில் இயங்கி வருகிறது ஸ்ரீ கிருஷ்ணா பேராமெடிக்கல். சுமார் 12 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. ஸோ இதற்கு முன்னாடி நிறைய ஊர்கள் வந்து நாட்டு நலப்பணி திட்டம் முகாம் நடத்தி வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தினா இன்று வந்து நம்மளுடைய தருமபுரி மாவட்டம் அருகே உள்ள வந்து தடங்கம் என்ற ஊராட்சியில் வந்து நாட்டு நலப்பணி திட்ட முகாமை வந்து மதிப்புக்கு மரியாதைக்குரிய தடங்கம் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் தொடங்கி வைத்து இன்று சுமார் வந்து 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து இன்றைக்கி என்எஸ்எஸ் முகாமை வந்து கலந்து கொண்டு அதில் வந்து இந்த தடங்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வந்து சுத்தம் செய்தல், வந்து தடுப்புச் சுவர்களை வந்து அகற்றுதல், மற்றும் வந்து இந்த கால்வாய்களை வந்து தூர்வாறுதல், இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் பேப்பர் அதெல்லாம் வந்து நீங்கள் அறவே ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த முள் புதர்கள்லாம் வந்து, அதே மாதிரி நம்மளுடைய அருகில் உள்ள வந்து அங்கன்வாடி மையம் மற்றும் இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இது போல் வந்து நிறையா வந்து குப்பைகள் இருக்குது, அதை அகற்றலாம்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கும். இந்த ஊராட்சியில் வந்து நாட்டு பணி திட்ட முகாமிற்கு அனுமதி தந்து எங்களுடைய நம்மளுடைய சட்டமன்ற தொகுதி தடங்க சுப்பிரமணியாவுக்கு எங்களுடைய கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.